இப்போ அந்த கான்ஷியஸ் மைண்டு தான் என்னன்னு நம்முடைய மொத்த மனசுமே வந்து கான்ஷியஸ் மைண்டு தான். இப்போ நமக்கு அதாவது நம்ம செயல்படக்கூடியதில் கான்ஷியஸ் மைண்டை வச்சு தான் எல்லாமே செஞ்சிடறோம். டோட்டல் மைண்டுங்கிறது வந்து ஒரு அது நம்ம கை கண்ட்ரோலில் இல்லை, அது தேவைப்பட்டால் அதுவாக வந்து வேலை செய்யும். நாம் அதை கூப்பிட்டு நம்ம கண்ட்ரோல் எடுத்து வா டோட்டல் மைண்ட் வந்து வேலை செய்யலாம்னு சொல்ல முடியாது. நம்ம பொறுப்பை படைச்சிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை, இப்போ நம்ம உதாரணமாக நம்ம வந்து ஒரு லக்கேஜை எடுத்துகிட்டு போகிறோம், லக்கேஜுக்கு வந்து கையில் நம்ம சுமக்கிற கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு போர்ட்டரை வாங்கிடுறோம், கூப்பிட்டுக்கிடுறோம், இந்த போர்ட்டரை தூக்கிட்டு வருவார், நாம் கையை வீசிட்டு போகலாம். இப்போ அந்த மாதிரி என்னன்னு சொன்னால் நம்ம சுமைகளை கொஞ்சம் இறக்கி வைக்கிற ஒரு போர்ட்டர் மாதிரி பயன்படுத்திக்கிட்டா போதும். கான்சியஸ் மைண்டு மட்டும்தான் செயல்படும். இந்த கான்சியஸ் மைண்டு வந்து டோட்டலாக செயல்படுறதுன்னா என்ன? ஒரு அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதை. இப்போ இந்த காலத்தில் நிறைய லாட்ஜஸ் இருக்குது, அப்படி இப்படிலாம் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது, சத்திரங்கள் தான் நிறைய இடங்களில் ஒரு மடம் மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க. ஏதாவது பல ஊர்கள்லேருந்து வர்றவங்க அந்தந்த மடங்களில் தங்கியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஒரு மடத்தில் ஒரு நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. அந்த மடத்துக்கு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த தங்கியிருந்தவரில் ஒருத்தர் மட்டும் என்னென்னு சொன்னால் உட்காந்துக்கிட்டே இருக்கார், படுக்கிற மாதிரி தெரில. அப்போ அவர் ஒரு கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் யா நீ படுத்தானேன்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்னென்னு சொன்னால் இங்கே நிறைய ஆட்களாக படுத்திருக்கிறாங்க, எனக்கு அவங்களோட சேர்ந்து படுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறாரு. ஏன் அப்படி கூட்டமாக இருந்தானே, வேறு இங்கே அப்படி தானே இருக்க முடியும், நீ படுத்தாதானே முடியும், இப்படி தூங்கணும்னா படுத்துதானே ஆகணும்னு கேட்குறாரு. ஏன் அப்படி பயப்படுறான்னு கேட்குறாரு. அப்போ அந்த அவனை என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்படி நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு ஒரு திருவிழாவை கூப்பிட்டு போனாங்க. நான் கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து நான் தொலைஞ்சு போயிட்டேன். என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு என்னை கண்டுபிடிச்சி பிள்ளைபடி கூப்பிட்டு போனாங்க. அதே மாதிரி இங்கேயும் நான் கூட்டத்தோட கூட்டமாக நான் என்னை மறந்து படுத்து தூங்கிட்டேன்னு சொன்னால் இந்த கூட்டத்தோட கூட்டமாக நான் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு எனக்கு பயமாக இருக்குங்கிறான். அப்போ அந்த மேனேஜர் கொஞ்சம் விசித்திரமாக பார்க்குறாரு. சரி, நீ தொலையாமல் இருக்கிறதுக்கு ஒன்று ஒரு வழி சொல்கிறேன் நீ சொல்லி ஒரு ரிப்பன், ஒரு சிவப்பு ரிப்பன் எடுத்து அவனுடைய காலில் கட்டி விட்டுறார். நீ எவ்வளோ கூட்டத்தில் எப்படி தொலைஞ்சாலும் பரவாயில்லப்பா, நீ எழும்பி பார்க்கும்போது ஒரு ரிப்பன் உன் காலில் இருக்கும், அந்த ரிப்பன் வச்சு நீ ஒன்றே நீ அடையாளம் கண்டுக்கிடலாம், அதனால் எந்த கூட்டத்துலேயும் நீ தொலைய மாட்டா நீ சொல்லி அந்த மேனேஜர் உத்தரவாதம் கொடுத்துட்றாரு. இவனும் சரிதான், நம்ம தொலைய மாட்டோம், ரிப்பன் நம்ம கட்டியாச்சு நீ சொல்லி சந்தோஷமாக படுத்து தூங்கிடுறோம். அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, நல்லா தூங்கின பிறகு அந்த ரிப்பனை அவுத்து பக்கத்தில் உள்ளவன் காலில் கட்டிடுறாரு. பிறகு இவன் கடைசியில் காலையில் எழும்புறான், விழிச்சு பார்க்குறான், விழிச்சு பார்த்து திரு திருன்னு விழிச்சு பார்க்குறான், இவன் காலில் ரிப்பன் இல்லை, பார்த்தா பக்கத்தில் உள்ளவன் காலில் ரிப்பன் இருக்குது. அப்போ மேனேஜர் கேட்குறாரு, என்ன நீ தொலைஞ்சு போயிட்டியா, தொலையாமல் தான் இருக்கிறான்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் தொலைஞ்சு போகல, நீங்கள் தான் நல்ல ஒரு உபாயம் சொன்னீங்கல்லாம், ரிப்பன் யார் காலில் ரிப்பன் இருக்கோ அதுதான் நாங்கிறதுல எனக்கு சந்தேகமே எதுவுமே இல்லை, யார் காலில் ரிப்பன் இருக்கோ அதுதான் நான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ நான் ஒரு ஆள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ நான் யாருன்னு கேட்குறேன். உண்மையான நான் வந்து ரிப்பன் யார் காலில் இருக்கோ அதுதான் உண்மையான நான், ஆனால் நான் ஒரு ஆள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்களும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ நான் யாருன்னு கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி தான் என்ன சொன்னால், நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு டுயல் ரோல் ஏற்பட்டு நம்ம கான்சியஸ் மைண்டு செயல்பட்டாலுமே கூட அந்த கான்சியஸ் மைண்டுமே வந்து ஒரு ரோல் வந்து நம்மளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் நல்லா செயல்படுறேன்னா, சரியாக செயல்படுறேன்னா, இது இப்படி சரியாக செஞ்சால் நல்லாயிருக்குமா, அப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த கான்சியஸ் மைண்டே வந்து ரெண்டு ரோல் எடுத்துருது. ஒரு ஒன்று வந்து செயல்படுறவனும் இன்னும் வந்து சரியாக செயல்படுறானே மானிட்டர் பண்ணுற மாதிரி ரெண்டு ரோல் எடுத்துருது. ஆனால் அந்த ரெண்டு ரோலும் சேர்ந்தது தான் கான்சியஸ் மைண்டு. இதில் ஒரு பகுதி வந்து கான்சியஸ் மைண்டு இல்லை, அது இன்னொரு பகுதின்னுட்டு பிரித்து பார்க்கக்கூடாது. ரெண்டுமே சேர்ந்தது தான் கான்சியஸ் மைண்டு. அந்த ரெண்டுமே என்னன்னு சொன்னால், மொமெண்ட் பை மொமெண்ட் எல்லாம் புதுசாக தான் வருது, பழசுன்னுட்டு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு பழசை தொடர்ந்து ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் வருது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு
ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கடை அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் உங்கள் நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி ஒரு இடம் கடை இருக்குது. மற்றபடி நிறைய பெரிய நீங்கள் அந்த கடையில் எப்பவும் போகிறதில்ல, ஏன்னா சின்ன கடை தான் அது. நீங்கள் பெரிய காம்ப்ளெக்ஸ் தான் போய் ஏதாவது ஜாமான் வாங்குவீங்க. அன்னைக்கு ஒரு அவசரம்னு சொல்லி அந்த சின்ன கடையில் போய் வாங்கலாமேன்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. வழக்கமாக ஒரு பெரியவர் உட்காந்துருப்பார், அன்னைக்கு இந்த பெரியவர் இல்லை அவருடைய பையன் உட்காந்துருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு பொருள் வேணும்னு கேட்குறீங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த பொருள் நாங்கள்கிட்ட இல்லை, இது இப்போ இதெல்லாம் மார்க்கெட்டில் தான் வாங்கி வைக்கணும், நாங்கள் அதிகமாக விற்காது, இருந்தாலும் நீங்கள் பணம் கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் வாங்கி வைக்கிறேன், நாளைக்கு இதே நேரத்தில் வந்து வாங்கிடுங்க என்ன சொல்லி அந்த பையன் சொல்கிறான். சரின்னு சொல்லி நீங்களும் பணத்தை கொடுத்துட்டு பழங்கி வைன்னு சொல்லி நீங்கள் போயிடுறீங்க. மறுநாள் அதே டைமில் போகிறீங்க. நீங்கள் போகிற நேரத்தில் என்ன சொன்னால், தகப்பனார் இருக்காங்க, பையனும் இருக்கிறான். அப்போ நீங்கள் அந்த பொருளை கேட்டான்னு சொன்னால் அவங்க என்னன்னு சொன்னால், என்ன பொருள் எது பொருள்னு சொல்லி உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறாங்க. உங்களுக்கும் குழப்பம் மாதிரி, என்னடா நம்ம கொடுத்தோம் இப்படி சொல்கிறாங்களே. என்ன நான் பணம் நேற்று தந்தனேன்னா அவங்க அப்படி ஒன்று பணம் எங்களுக்கு ஒன்றும் தரலையேங்கிறாங்க. பிறகுதாங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த தகப்பனாருக்கு ரெண்டு பையங்க, ரெண்டு பேருமே ட்வின்ஸ், ஒரே மாதிரி இருப்பாங்க. நீங்கள் அன்னைக்கு நேற்று கொடுத்தது வந்து அன்னைங்க இல்லை, இன்றைக்கி இருக்கிற தம்பி,